மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிப்பு நிறைந்த அதே நேரத்தில் மிகவும் சுவையான சத்தான பேரிச்சம்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? அதாவது ரொம்ப டேஸ்டான பழந்தான், ரொம்ப சத்தான பழந்தான், அதை எதையும் சாப்பிட்றதுக்கு எது கிடைக்கல அப்படின்னா ரெண்டு பேரிச்சம்பழத்தையாவது தின்னு. ஏன் எப்பப்பார் இப்படியே இருக்கிற, ஏதாவது ரத்தங்கிது கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறதுண்டு. சில நேரத்தில் வந்து ஒரு சத்தான உணவாக ஒரு பரிந்துரை செய்கிறதும் உண்டு. பேரிச்சம்பழம் அப்பேற்பட்ட ஒரு சுவையான பேரிச்சம்பழத்தை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? பொதுவாகவே அந்த 30 வயசு அப்படின்னு தாண்டும் போதே வந்து அந்த சர்க்கரை நோய்க்குண்டான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சிருது. இதில் எதைத்தான் கண்ட்ரோல் பண்ணுறது, இதை தங்க வேண்டாம் அதை தங்க வேண்டாம் அப்படிங்கும்போது உடம்புக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது. அதுக்கு முன்னால் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்கன்னா பேரிச்சம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எல்லாருமே பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். இதில் சர்க்கரை நோயாளிகள் எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி பார்த்துடலாம். பேரிச்சம்பழத்தில் இவ்வளோ சத்து இருக்கா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளவு நன்மைகள் பொதிந்த செறிந்த பழம். இதில் சுவைக்காக வந்து சர்க்கரையில் ஊற வச்சு கொடுக்குறாங்க, இல்லை சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க, வேறு ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து உயர்தரமான பேரிச்சை, விலை கம்மியான பேரிச்சை அப்படின்லாம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்பேற்பட்ட பேரிச்சம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெறும் ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 314 கலோரி அதில் இருக்குது. அதே நேரத்தில் 9 கிராம் நார் சத்து இருக்குது, 1-3 கிராம் புரதம் இருக்குது, செலீனியம் அப்படிங்கிற தாதுக்கள் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, தாமிரம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. இது போல் நிறைய நுண் ஊட்டங்கள் வந்து நிறைஞ்சி காணப்படுறதா வந்து இந்த பேரிச்சம்பழம். சாதா பேரிச்சம்பழத்தை விட உலர்ந்த பேரிச்சம்பழம் தான் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன்னா 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் வந்து 4.70 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. இவ்வளவு சத்து நிறைஞ்ச இந்த பேரிச்சம்பழத்தை வந்து சர்க்கரை நோயாளிகள் முற்றிலும் தவிர்க்கணுமா? சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து அந்த 55 கிளைசமி குறியீடுக்கு கீழே இருக்கிற பழங்கள் அல்லது உணவுகளை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கிளைசமி குறியீடு 42 தான் இருக்குது. இந்த 42 கிளைசமி குறியீடு இருக்கிறதுனால என்னென்னா, திடீர் திடீர்னு வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகப்படுத்தாது. இது வந்து மெதுவாக தான் வந்து சர்க்கரையினுடைய அளவே வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறனால வந்துட்டு பேரிச்சம்பழம் வந்து ஒரு உகந்த பழமாக பார்க்கப்படுது. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், நம்ம பேரிச்சம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த லிஸ்ட்டு பார்த்து இல்லையா. அப்படி பார்க்கும்போது சில சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மெக்னீசியம் சத்து குறைவாகிறதுனால அந்த எப்பவுமே சோர்வு இருப்பாங்க, அந்த சத்து பத்தாத மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. இந்த பேரிச்சம்பழத்தில் அந்த மெக்னீசியம் சத்து இருக்கிறனால சர்க்கரை நோயாளிகள் இது எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1-2 பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். மெக்னீசியம் சத்து இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, இது எல்லாத்துக்கும் உகந்த பழமாக இருந்தாலுமே சர்க்கரை நோயாளிகள் 1-2 எடுத்துக்கலான்னு இருந்தாலுமே, இல்லை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் பேரிச்சம்பழத்தில் வந்து கலோரி அதிகம், அதாவது 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் 314 கலோரி இருக்கிறனால நீங்கள் உங்களுடைய மருத்துவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் 1-2 பழங்கள் எடுக்கிறதுக்கே வந்து நீங்கள் மருத்துவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் அந்த ஒரு அவங்க எடுத்துக்க சொல்லிட்டாலும் இல்லை நீங்கள் ஓகே பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாலுமே, அந்த 1-2 பழங்களை நீங்கள் சாப்பிட்டாலுமே நீங்கள் அந்த 2-1 நாள் வந்து உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து நீங்கள் வந்து பரிசோதிச்சுக்குங்க. பரிசோதிச்சுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாமா, அல்லது வந்து வாரத்தில் 1 நாள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அவசியம் இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். முதல்ல நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் கவனத்தோடு எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் இல்லாதவங்க நீங்கள் ஒரு 5 பழங்கள் வரைக்கும் நீங்கள் தினசரி நீங்கள் எடுத்துகிட்டு வர மூலமாக உடம்பில் வந்து இந்த இத்தனை சத்துக்கள் வந்து அதிகமாகும், இந்த ரத்த சோகை சரியாகும், உடம்பில் டயட்னஸ் இருக்காது, நீங்கள் அந்த பழத்தையும் இந்த பழத்தையும் என்னால் தேடி சாப்பிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தரமான ஒரு பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்து காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ அல்லது நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி போட்டோ, இல்லை வேறு சில நட்ஸுகள்லாம் நீங்கள் சேர்த்து இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரியான சில நட்ஸுகளெல்லாம் நீங்கள் சேர்த்து போட்டோ நீங்கள் இந்த ஜூஸ் மாதிரி ஓட நீங்கள் காலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த பேரிச்சம்பழம் மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு பழம். இந்த பழத்தை வந்து தவிர்க்காமல் எல்லாமே நீங்கள் தினசரி உணவுலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நேரத்துலையோ இந்த பழத்தை நீங்கள் ஒரு 5 பழங்கள் வீதமாவது நம்ம எடுத்துக்குவோம். சர்க்கரை நோயாளிகள் ஆலோசனைப்படி 1-2 பழங்கள் நீங்கள் எடுத்து அது அதில் இருக்கிற சத்துக்கள் எடுத்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்குங்க. அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கிற பலன்கள் வந்து நீங்கள் நிறைவாக எடுத்துக்கங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. எந்த நோயை கண்டு நாம் பயக்க தேவையில்லை. அதை வந்து முறையாக நாம் கையாண்டோம் அப்படின்னா எல்லா நோயிலிருந்தும் சரி, எல்லா பிரச்சனையிலேருந்து நாம் வந்து அழகாக வெளியே வர முடியும். எல்லா நோயும் சரி, எல்லா பிரச்சனையும் சரி, நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது. பிரச்சனை விட்டு வெளியே நின்று பாருங்கள், பார்க்கும்போது அதுக்கு அழகான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நிச்சயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் வந்து நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.